ரெட் ஜாயின் மூவிஸ் வழங்கும் விஷ்ணு விஷால் நடித்துள்ள கட்டா குஸ்தி டிசம்பர் 2 முதல் உலகமெங்கும். இந்த ஹைட் பர்சனாலிட்டி இருந்ததுனால ரொம்ப ஹீரோயின் கேரக்டர்ஸ் பண்றது கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. ரசிகர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, முதல்ல தலைவாசல்ல பயங்கரமா சென்சேஷனலா ஒரு கிளாமரா இருந்துச்சு, அடுத்ததுல வந்து டோட்டல் டவுன் ஆனதுன்னு யாருக்கிட்டையும் பேசலாம், பயமா இருக்கும். அவங்க பார்த்தாலே வேற மாதிரி நார்மலாவே தெரியாது. அந்த காஸ்டியூம், அவங்களுடைய மேக்கப் அதெல்லாம் பார்த்தது, ஹேர் ட்ரெஸ் வந்து நான் இன்னோசென்டா நடிச்சது வந்து ஆல்கஹாலிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. விகடன் புக் எல்லாம் பார்த்து பார்த்து தான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா. ஆனந்த விகடன் படிக்காத நாளே கிடையாது, அது ஜூனியர் விகடன் இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். சினிமா விகடன்ஸ் அப்போ இப்போ வச்சுனால இன்னைக்கு என் கூட ஆக்டர் விசித்ரா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தோற்றமே முதல்ல ஒரு மங்களகரமா அப்படி இருக்கு. ஆமா, அதாவது எங்களை மாதிரி நாங்கள் இந்த ஸ்கூல் படிக்கும்போது, ஆகி நான் ரொம்ப பழைய ஃபிளாஷ்பேக் போட நினைச்சிட வேண்டாம், பட் எங்களோட ஃபேவரட் ஆக்டர் ஏன்னா வந்து ஒரு டான்ஸ் வைஸ் எடுத்துட்டாலும் சரி, ஒரு காமெடியும் சரி, எனக்கு தெரிஞ்சு அதில் எல்லாத்துலையுமே கலக்கினாலும் இல்லைங்க. ஃப்ரம் த ஸ்டார்ட் போகும்போது வந்து சாங்ஸில் பேக பர்டிகுலராக சொல்லலாம், எனக்கு வந்து இப்போ வரைக்கும் விளக்கு வச்ச ஆத்மாவில் வந்து அந்த சாங் ரொம்ப ரொம்ப பாப்புலர், ஆடியோவும் சரி விஷயம் சரி. அண்ட் எப்படி இருந்துச்சு எனக்கு அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் தோணுது ஃப்ரம் த ஸ்டார்ட். அதுலேருந்து நான் கலா மாஸ்டர், என்னுடைய டான்ஸ் கிளாஸ் குரு இல்லையா, அவங்க வந்து ஆத்மா படம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒரு முக்கியமான ஒரு சாங்கு ஒன்று இருக்குது, அந்த சாங்குக்கு ஒரு நல்லா டான்ஸ் ஆடுற பொண்ணு வேணும். அப்போ ஆல்ரெடி நான் வந்து ஹீரோயின் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் தலைவாசல்லாம். ஆமாம், பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சார், மாஸ்டர் வேண்டாம் பாட்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இது ஒரு சாமி பாட்டு, இது நீ பண்ணினா நல்லா இருக்கும், நீ வந்து பண்ணு அப்படின்ட்டு. அப்புறம் பிரதாப் போத்தன் சார் அதை பார்த்துதான் ஒரு ஓகே சொல்லிட்டாரு. இளையராஜா சார் மியூசிக்ல இட்ஸ் அ வெரி ரொம்ப அற்புதமான ஒரு சாங் அது, நைட் எஃபெக்ட் சாங்கு, அது ரொம்ப ரொம்ப விஷுவலாகவே ரொம்ப நல்லா இருக்கும். எந்த தீபாவளினாலும் அந்த பாட்டு போட்டுடுவாங்க. இந்த சாங்குக்குன்னு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ கண்ணாலே காலசியும் இந்த பாட்டும் வந்து அந்த ரெண்டு பாட்டு வந்து செம்ம ஹிட்டு அந்த படத்துலயே. அண்ட் அப்பா வந்து முன்னாடி இண்டஸ்ட்ரியில வந்து நடிச்சிருக்காங்க, ஃபினான்ஷியல் ப்ரொடியூசர் எல்லாமே பண்ணதுனால நீங்க வளரும் போது அந்த சினிமான்ற விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வளரும் போது, நீங்க உங்க சிஸ்டர்ஸ் வளரும் போது? அப்பா கூட ஷூட்டிங்லாம் போயிருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் இருக்கும்ல, லக்ஷ்மி அம்மா அவங்களெல்லாம் போய் நான் பார்த்துருக்கேன், செட்டில் போய் பார்த்துருக்கேன். அந்த டைம் உள்ள மேக்கப்லாம் ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக இருக்கும், கண்ணெல்லாம் பெருசு பெருசாக வரைஞ்சிருப்பாங்க, அப்படி பார்த்துட்டு இருப்பேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, ஒரு நார்மல் லுக்கில் உள்ளவங்களுக்கும் அங்கே ஆர்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கும் ரொம்ப பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாருமே வந்து இந்த ஹெவி மேக்கப் இருக்கும் அப்போ, அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டைமில் மனிதர்கள் இத்தனை நிறங்களான ஒரு படம் இருக்குது, அதெல்லாமே வந்து வேற கைண்ட் ஆஃப் ஒரு லுக் இருக்கும். அப்பா ஃபினான்ஸ் பண்ணியிருக்காரு, அப்பா நடிச்சிருக்காரு, ஸோ அப்படி தெரியும். ஃபிலிம் ஃபீல்டில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க பார்த்தாலே வேற மாதிரி நார்மலாவே தெரியாது, அந்த காஸ்டியூம், அவங்களுடைய மேக்கப் அதெல்லாம் பார்த்து, அந்த ஹேர் ட்ரெஸ், அப்பெல்லாம் இங்கேருந்து எல்லாம் விக்கு வைப்பாங்க, பெரிய கொண்டையெல்லாம் போடுவாங்க. என் அம்மாவை பார்க்கறதுக்கும் அவங்கள பார்க்கறதுக்கும் வித்தியாசமா இருக்கும், அதனால போய் பக்கத்துல எல்லாம் நின்று பேசல மாட்டேன். அப்புறமா தெரிஞ்சது, ஓகே இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி டோட்டலா வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்றது அப்புறம் தான் தெரியும். சினிமா ஃபேசினேஷன் வந்து சின்ன வயசுல இருந்து இப்படி ஃபேசினேஷன்லாம் கிடையவே கிடையாது, ஃபேசினேஷன்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நார்மலாக தான் படிச்சுட்டு இருந்தேன் நான், பட் ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சுது வளர வளர, கான்டாக்ட்ஸ் மூலிமா அந்த பொண்ணு நல்லா ஹைட்டாக இருக்குது, அவங்க நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் சரி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி, வெரி இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது சினிமாவில், அதாவது இதில் தான் வந்தாகணும் இதில் தான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேக் டு சென்னை நான் சன் டிவியில் ராசாத்தின்னு சீரியல் பண்ணல, அது அதுக்கப்புறம் இந்த கோவிட்னால கொஞ்சம் பிரேக் ஆனதுனால நான் வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல. அப்புறம் நான் ஹைதராபாத் போயிட்டேன், ஹைதராபாத்ல தெலுங்கு சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, இடிவியில் கீதா கோவிந்தம்னு ஒரு சீரியல். அது வந்து ஒரு என்ன சொல்றது, டோட்டலி நீங்கள் இப்போ என்ன இங்கே பார்க்கறதுக்கும் நீங்கள் அந்த சீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர்,
இந்த ராயல்சீமால சைடில் இருக்கிற மாதிரி அந்த கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ், தெலுங்கானா லாங்குவேஜ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக, ஆனால் பாசிட்டிவான கேரக்டர், நெகட்டிவ் கிடையாது. அந்த கேரக்டர் நான் எடுத்து ஒரு சேலஞ்சிங்காக பண்ணேன். ஸோ அதில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஒரு 1 இயராக நான் அது பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஆல்மோஸ்ட் 300 எபிசோட்ஸ் ஆக போகுது. ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி. ஆல்மோஸ்ட் நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். தமிழில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல ஆஃபர்ஸ் வரணும், நல்ல இது வரணும்னு. எடுக்கணுன்ற கால் திருப்பி பண்ணலாம், நடிக்கலாம் அப்படின்றது, லைக் பசங்க வளர்ந்ததுனாலயா இல்லை மறுபடியும் சினிமாவில் கேட்ட மறுபடியும் பண்ணலாம்? பிகாஸ் உங்கள் ஆஃபர்ஸ் தொடர்ந்து வந்துட்டு தான், நீங்கள் தான் வந்து அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டீங்க. திருப்பி எடுத்துக்கணுன்ற கால் எப்போ டிசைட் பண்ணீங்க நீங்கள்? மெயின் இது வந்து நிறைய டைம் இருந்தது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தாண்டி டைம் இருந்தது? இல்லை, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தாண்டின்னு இல்லை, குழந்தைங்க வளர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அவங்களோட ரொட்டீன் கரெக்டாக பிஸியாக போய்கிட்டு இருக்கும். நம்ம வந்து 24 hours அம்மாவா இருந்துட்டு திடீர்னு வந்து நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் டைம் பிஸியா இருப்பேன் நான். எனக்கு சினிமால இருந்ததை விட அப்பதான் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். எனக்கு சாப்பிட தூங்க கூட டைம் இருக்காது. அவங்களுடைய கோச்சிங் கிளாஸஸ், ஏதோ ஃபுட்பால் போறாங்களா, கிரிக்கெட் போறாங்களா, ஸ்கேட்டிங் போறாங்களா, ஸ்விம்மிங் போனாங்கன்னா கூட போய் தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆமா, கம்ப்ளீட்டா நான் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அதனால் அப்போது கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால தெரியல. அப்புறம் அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க காலையில் போவாங்க, சாயந்தரம் வருவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் இருந்ததுனால பேக் டூன்னு அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணிலாம் முயற்சி பண்ணலை. தானாக வரும்போது அதையெல்லாம் டைம் வரும்போது சரியாக நடக்கும் இல்லையா? அப்படி வந்தப்போ சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு அப்ரோச் பண்ணப்போ பண்ணேன். அவ்வளோதான். சூப்பர். மேம், நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள், 100+ ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு ஐ திங்க் ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில், ஒரு 10 இயர்ஸ்லேயே பண்ணது இல்லையா? ஒரு 10 இயர்ஸ்லேயே ஒரு 100 மூவிஸ் ஆயிருக்கும். என்னென்னா வந்து லைக் அந்த மாதிரி வந்து ஒரு லைக் டான்ஸ் நம்பர்ஸ் பண்ணுறது தாண்டி கேரக்டர் ஆக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே, இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் பண்ணும்போது வந்து காமெடி வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது. அண்ட் இன்ஃபேக்ட் வந்து கவுண்டரோடு சேர்ந்து வந்து படங்கள் தொடர்ந்து அவரோட படங்கள் எல்லாமே, ரசிகனாகட்டும், பெரிய குடும்பம், இந்த பொண்ணு வீட்டுக்கார, எல்லா படமுமே வந்து, ரகசிய போலீஸ் இந்த படங்கள் எல்லாம், அதெல்லாம் இப்போ வரைக்குமே அந்த காமெடிஸ்லாம் பேசப்படுது. இப்போ வரைக்கும் பார்ப்போமா அப்படின்றது வந்து அந்த செம்பகுலு பாட்டு வந்து இப்போ வரைக்குமே அது ரவிக்குமார் சார் பாடுறது அவ்வளோ ஃபேமஸ் இருக்கு. ஸோ அந்த ஸ்டெப் போகும்போது, ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர், அவர் அவர் டைமிங் எல்லாருக்குமே தெரியும், அவரோட பண்ணுறது எப்படி இருக்கும் இந்த மாதிரி படங்கள்? ஏன்னா இதெல்லாம் அந்த டைமில் ஒரே கிளாமர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னால் பாப்புலர் நான் தான் இருந்தேன். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எப்போவுமே ஒரு 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 கிளாமர் ஆர்டிஸ்ட் யாராவது இருப்பாங்க எப்போவுமே. அவங்களுக்காகவே ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டது இல்லையா? ஆமாம், அவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து நான் செலக்டடாக தான் நான் பண்ணேன். நான் ஆக்சுவலி வெளியில் தெரிகிற அளவுக்கு நான் அவ்வளோ படங்கள் நான் அவர் கூட பண்ணலை. பட் அந்த காமெடிஸ் எல்லாமே வந்து நான் பண்ண படங்கள் எல்லாம் நல்லா ஹிட் ஆனதுனால நான் நிறைய, என்னை விட வந்து ஷர்மிலி நிறைய பண்ணியிருக்காங்க. எந்த படம்னாலும் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 30 படம் பண்ணியிருக்காங்கன்னா நான் ஒரு 8 படம் 9 படம் பண்ணியிருப்பேன். நீங்களே நீங்கள் எடுத்து பாருங்க, என்னோட லிஸ்ட்டில் நிறையா இருக்காது. பட் ஆனால் அந்த காமெடிஸ் எல்லாமே நல்லா ஒரு பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுதான் வந்து அந்த ட்ராக்கு வந்து கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. சில காமெடி வந்து மனசில் நிற்கும், சில காமெடி மனசில் நிற்காது. இப்போ முத்து படத்தில் உள்ள காமெடியெலாம் வந்து மனசில் நின்றுடுச்சு. வடிவேலு சார் கூட பண்ணதெல்லாம் மனசில் நின்றுடுச்சு, இன்னை வரைக்கும் ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. பாக்கி சில ட்ராக்லாம் அவ்வளோ வந்து தெரியாது. டயானா எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் பேசுறது இங்கிலீஷ் பேசணும். அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து எப்படி வந்து தமிழை இங்கிலீஷ் மாதிரி பேசுவாங்களோ அப்படி பேசணும் அப்படின்ட்டு அது எனக்கு ஈஸியா வந்துருச்சு. நான் நிறைய பாத்திருக்கேன், அது என்னோட ஓன் டப்பிங் வாய்ஸும் கூட. அதுதான் கேட்டது, அதனால இட் வாஸ் நைஸ். நல்லா பண்ணிட்டு அந்த அந்த ட்ராக்குமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஹிட். ஏன்னா நீங்கள் இப்போ சீன்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேம், இப்போ வந்து அகைன் இப்போ வண்டி சொல்லி சின்ரஸில் வந்து அந்த பரோட்டா பரோட்டா சாங் இப்போ வந்து சேர்ந்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நம்பர்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு ஒரு ஹியூமரும் கலந்துருக்கிற மாதிரி தெரியலங்க. அப்போ அந்த சமயம் நான் என்ன பண்ணாலும் அது ஏதோ ஒரு நிமிஷம் என்ன எப்படி சொல்கிறீங்க நீங்கள் பாப்புலர் ஆகிடும். கமிட் பண்ணுறது ஒரு பெரிய இல்லை, கமிட் பண்ணும்போதுல இது இப்படிலாம் இருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் கிடையாது. அப்போது அங்கே போய் ஸ்பாட்டில் போனால் அது பரோட்டா பரோட்டா சாங்னே எனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது என்னென்ன சாங், அவ்வளோதான் தெரியும். யார் கூட? சத்யராஜ் சார் கூட. ஓகே, அவ்வளோதான் தெரியும், வேற ஒன்றும். கவுண்டரோட சேர்ந்து இந்த பாட்டு, அவ்வளோதான். மாஸ்டர் வருவாங்க, மாஸ்டர் தான் மெயினாக எனக்கு. ஆமாம், அவங்க வந்து இதாங்க மூமெண்ட்ஸுங்க, இது பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். அவ்வளோதான், அவ்வளோ சின்சியராக ரொம்ப யோசிச்சு பண்ணுற அளவுக்கு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அங்க போனா இதான் பாட்டா, ஓகே என்ன பாட்டு கேட்போமா, பீட்ஸ் புரியும்,
ரெண்டு தடவை ரிஹர்சல் பண்ணுவோம், மூணாவது தடவை டேக் போவோம், அவ்வளோதான். இது வந்து அப்போ இனிஷியல் டேஸில் வந்து உங்களுடைய டீனேஜர்ஸ்க்கு முன்னாடி சொல்லலாம், எது நீங்கள் 15-16 அடிக்க வந்துட்டீங்க இல்லையா, ஸோ அப்போலாம் ஒரு சின்ன வயசுல இருந்து அப்பா உங்களை நிறைய இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கூட்டு போனது டான்ஸ் போயிருக்கீங்க? அதெல்லாம் நான் போயிருக்கேன் நான், அதெல்லாம் வந்து பேசிக்ஸ். ஒன்ஸ் சினி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வரணும்னு நினச்சதுமே நான் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். டான்ஸ் பேசிக் டான்ஸு, டான்ஸ் கிளாஸஸ் போய் ஃபிலிம் டான்ஸ் எப்படி பண்ணணும். கிளாசிக்கல் டான்ஸ் சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம ஒன்றும் ஆட போகிறதில்ல, பட் அந்த பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இந்த கிளாசிக்கல் டான்ஸ் பை பெயின்ஸ் வந்து ஃபிலிம் டான்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோக் பண்ணும்போதோ இல்லை வெஸ்டர்ன் பண்ணும்போதோ நமக்கு அந்த உடம்புல அந்த நளினம் எல்லாம் ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். உங்களோட ஹைட் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் நிச்சயமாக உங்களுக்கு. அண்ட் நீங்கள் வந்து அது எப்படி பார்த்தீங்க, இண்டஸ்ட்ரி வரும்போது அதோட ப்ளஸ்ன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இருந்த நெகட்டிவ்னு சொல்லுங்க, மைனஸ்ன்னு சொல்லுங்க. லைக் ஏதாவது ஏதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கப்பா இவங்களை கேஸ்ட் பண்ணும்போது கூட, அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லை, நான் நடித்தப்போ சரத்குமார் சார் ஹைட்டு, சத்ரா சார் ஹைட்டு, விஜயகாந்த் சார் ஹைட்டு, ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் ஹைட்டு தான். ஒரு சில ஹீரோஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க. அவங்க கூடலாம் நான் ஹீரோயின் பண்ணலையே, ஸோ அதனால் அது செட் ஆகிடுச்சு. பாண்டியராஜன் சார்லாம் வந்து நீ நடிக்கணும்னா சார், நான் ஹைட்டாக இருக்க சார், இருந்தாலும் பரவாயில்ல நீ தான் நடிக்கணும் அப்படின்வாரு. அந்த மாதிரி நடிச்சிருக்கேன். பெரிய டாலான ஆக்டர்ஸ் நிறைய பேரோட பண்ணியிருக்காரு அந்த மாதிரி பண்ணி. ஆமாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த ஹைட் பர்சனாலிட்டி இருந்ததுனால வந்து ரொம்ப ஹீரோயின் கேரக்டர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு, ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். அண்ட் நான் சொன்ன மாதிரி சாங்ஸ், உங்களோட சாங்ஸ் 90s எடுத்தால் உங்களோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பாப்புலர்னு சொன்ன மாதிரி, இப்போ ரஜினி சாரோட பேக் டு பேக் ரெண்டு படம், ஐ மீன் லைக் இடையில பாஷா வந்தது, பட் வீரா அண்ட் முத்து அதெல்லாமே அது அடி பந்தல் இல்லை பாட்டுமே அது மிகப்பெரிய ஹிட் அது இல்லையா? எங்களுக்கு என்னன்னா அதில் அவங்கெல்லாம் விவேக் சார் அவங்க எல்லாருமே வந்து லேடி கேட்ட போட்டு அந்த மாதிரி போறது மார்க்கெட்ல போறது உங்களுக்கு கேள்வி மாதிரி இருக்கும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? அது வந்து நான் எங்க முதலாளி பண்ண பிஏ ஆர்ட்ஸ், அதுல ஹீரோயின் ஹீரோயின் பண்ண பஞ்சு அருணாச்சலம் சார் அப்படின்ற படம் சொல்றீங்க, அவரோட படம் அது. ஸோ அதுல வந்து ஹீரோயின் கேரக்டர் பண்ண நான் ராஜா சாரோட பேரா. இப்போ அவங்க அதுக்கு அடுத்தது வந்து அவங்க வீரா பண்ணும்போது இந்த எங்க முதலாளியில பயங்கர ஹிட் ஆச்சு. என்னுடைய சாங்ஸு அந்த கேரக்டரு ஒரு ஒரு மாதிரி ஒரு சென்சேஷ்னலான ஒரு ஆர்டிஸ்டாக பேசப்பட்டேன் நான் அப்போ. அதனால எனக்கு வந்து இம்மீடியட்டாக ரஜினி சார்கிட்ட வாய்ப்பு கிடச்சிச்சு, ஒரு சாங் தான் பண்ணுறியா அப்படின்னு. ரஜினி சார் என்ன பண்ண வேண்டியது தானே அப்படின்ட்டு பண்ணியா? அது மாதிரி ஜாலியான சாங் இல்லை அது? ஆமாம், ஜாலியான. அதுக்கப்புறம் அமைச்சது தான் முத்துவுமே, அது வந்து கிட்டத்தட்ட அது ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் போன மாதிரி வந்து அவ்வளோ க்ரௌட் அந்த அரண்மனையில் எப்பவுமே. முத்து வந்து அந்த ட்ராக் வந்து ரவிக்குமார் சாரும் ரஜினி சாரும் விசித்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கேரக்டர் பண்ணேன். என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த படம் வந்ததுக்கு அப்புறம்? இப்போ வரைக்கும் ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ கூட போன கூட சண்டையில போட்டாங்க அந்த படத்தை. சண்டையில போட்டாங்க. அது நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல மனசுல நின்னுடுச்சு எல்லா சீன்ஸுமே. அதுல ஏதோ முழு படமும் நான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்கும். ஆக்சுவலி நான் ஹீரோயின் கிடையாது, பட் இருந்தாலும் அது இன்னும் கம்ப்ளீட்டா நான் அந்த படம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி வருவீங்க. நீங்க லாஸ்ட்ல கூட அந்த குதிரையில அந்த மூணு மணிக்கு மூணு பேர் தான் இருப்பீங்க. ஆமா, அது இப்ப நானே நான் சண்டையில ஓ இந்த சீட்ல கூட நான் இருக்கணும், எண்டு வரைக்கும் நான் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. செந்தில் என்னெல்லாம் ஃபீல் ஆயிடுவார் அதுல? ஆமா, ஃபீல் பண்ணி எனக்கு நிறைய சீன்ஸ் மறந்து போச்சு. பட் கிளைமேக்ஸ் எதேச்சியா பார்த்தப்போ நம்ம வந்து டைட்டில் கார்டு எண்டு கார்டு வரைக்கும் இருக்கேன், ஸ்டார்டிங் ரஜினி சார் இன்ட்ரோடக்ஷனும் நான் தான் பண்ணுவேன். ஸோ அதனால அது மனசுல நின்றுச்சு நிறைய பேருக்கு. அண்ட் ரவிக்குமார் தொடர்ந்து அது பெரிய குடும்பம் தொடர்ந்து அவரோட படங்களும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரவிக்குமாரோட பெரிய குடும்பம்க்கு அப்புறம் தான் முத்து வந்தது. ஐ திங்க் ஐ மீன் அந்த சிம்பிள் எல்லாமே வந்து கன்சிக்யூட்டிவாக வந்தது. ஒன்றும் இல்லைங்க, அந்த சமயம் அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால டக்கு டக்கு டக்குன்னு எல்லா படங்களையும் எனக்கு கமிட் பண்ணாங்க. கேபி சார் படத்தில் பண்ணது எப்படி இருந்தது? ஜாதி மல்லி ஏன்னா வந்து ஒரு மதன் பாப் சாரோட ஒரு பேரா வந்து லைக் அது அந்த படம் ஒரு தலைவாசல் வந்து அது பயங்கர ஹிட்டு. அதுக்கப்புறமா ஜாதி மல்லி வந்தது. தலைவாசலில் வந்து ஒரு ஒரு கிளாமரான ஒரு இமேஜ் ஒன்று வந்துருச்சு எனக்கு. கிரேஸ்னா கிரேஸ் அப்படி ஒரு கிரேஸ் என்னோட என்னை ஃப்ரேமில் பார்த்தாலே விசில் அடிப்பாங்க. ஆனால் ஜாதி மல்லி டோட்டல் டீ கிளாமரைஸ்டு ஒரு கேரக்டர். ராஜா கேபி சார் வந்து அவர் இந்த இது பண்ணனப்போ எனக்கு புரியல எல்லாமே பாருங்களேன். அப்போ அவ்வளோ இம்மெச்சூர் நான். டைரக்டர் சார் பெரிய டைரக்டர், நம்ம போகணும் ஒர்க் பண்ணணும் அவ்வளோதான். போய் அந்த கேரக்டர் பண்ணேன். இட் இஸ் அ வெரி குட் கேரக்டர், அது அதுவும் நல்ல கேரக்டர் தான். ஆனால் வந்து டீக்ளாமரைஸ்டு. ரசிகர்களுக்கு என்னாச்சுன்னா முதல்ல தலைவாசலில் பயங்கரமாக ஒரு சென்சேஷனலாக ஒரு கிளாமராக இருந்துட்டு சரணா அடுத்ததில் வந்து டோட்டல் டவுன் ஆனதுன்னு அவங்களுக்கு அந்த ஷாக் மாதிரி ஆயிடுச்சு, ஏன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து K.Balachander சாரோட சீரியல்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன், டெலிவிஷன் சீரியல்ஸ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன் நான். அப்போது சார்கிட்ட வந்து அவருடைய படங்கள் அப்படி தான் கேரக்டர்ஸ் இருக்கும், நம்ம கிளாமர் எதிர்பார்க்க முடியாது, ஹீரோயின்ஸ்க்கே கிளாமர் எதிர்பார்க்க முடியாது, அது வேறு விஷயம். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு நல்ல நேம் கிடச்சிது. பட் அதே மாதிரி கண்டினியூ பண்ண முடியல என்னால். இம்மிடியட் இம்மிடியட்டாக எனக்கு நிறைய கிளாமர் கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து இனிஷியலாக அந்த ஏஜில் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கணும், எல்லாரும் நம்மளை அழகாக இருக்கேன்னு சொல்லணும், நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடணும், அந்த இது ஃபீல் தான் இருக்கும் நமக்கு. ஐ வாஸ் ப்ரிப்பேர் டு டூ ஆல் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். நான் காமெடியும் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன், நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே, நான் பண்ணியிருக்கேன் டெலிவிஷனில் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இன்னைக்கும் வந்து என்னுடைய ஃபேன்ஸ் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இப்போ கேபி சாருக்கு ஒரு ஓகே நீங்கள் வந்து இந்த ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னு, அதனால வந்து நான் உங்களை வந்து அப்ரோச் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அகைன் மற்ற டைரக்டர்ஸ்க்கும் வந்திருக்கலாம்ல அந்த டைம், அப்படி ஏதாவது நீங்கள் நினச்சது உண்டு அதுக்கப்புறமா? ரவி நமக்கு சில வாய்ப்புகள் அவங்களாவே ஒரு ப்ரீஜெஷன் பண்ணி ஓகே விஷயத்துல அதை பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சது உண்டு, அது மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்தது உண்டா? எது மாதிரி கேரக்டர்ஸ் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நிஜமா எப்படி நினைச்சிட்டாங்க? ஓகே அதான் கேட்டேன். நான் ஏதோ விரும்பி ஏதோ டான்ஸ் பாடுற ஆடுற மாதிரியும், நான் விரும்பி கிளாமர் கேரக்டர்ஸ் எடுத்துட்டு நான் அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோமே நினச்சிட்டாங்க, அப்படி இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டு பிஸியாக ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஏன்னா கண்டினியூஸாக வாய்ப்புகள் வந்துடுது, அதில் வந்து நம்ம செலக்டிவாக இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்தா சொல்கிறேனே அந்த அளவுக்கு தெரியல. இப்போ இருக்கும்போது நான் என்ன இப்போ எனக்கு ஒரு கதையை கேட்பேன், என்ன சார் அதில் ஓகே கதை ஓகே, என் கேரக்டர் என்ன சார் அதில், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன மாதிரி கெட்டப் இருக்கும், அப்போ அதெல்லாம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து இருக்கா, ஸ்டஃப் இருக்கா, இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய பக்குவம் இப்போ இருக்குது. அப்போ வந்து யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணணுன்னா கூட கொஞ்சம் யோசிப்போம். ஒரு பெரிய டைரக்டர் கேட்குறாங்க, நம்ம எப்படி நோ சொல்கிறது, இல்லை நம்ம இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சில ரிசர்வேஷன்ஸ் இருந்துச்சு. பாலுமேந்திரா சார்கிட்டையும் நீங்கள் அவரோட படத்து பாலுமேந்திரா சாரும் வந்து எனக்கு கிளாமர் தான் கொடுத்தாரு. ஓகே ஆமாம், அவரும் கிளாமர் தான் கொடுத்தார், பாண்டியராஜன் சார் ஹீரோ. ஆமாம், அதில் ஒரு சாங் ஒன்று இருக்கும், எல்லாமே கிளாமராக தான் இருக்கும் அது. ஆனால் எல்லாமே ஒரு ஸ்கூல், பாலச்சந்தர் சார்கிட்ட ஒரு விதமான ஆக்டிங் இருக்கும், பாலுமேந்திர சார்கிட்ட வேறு விதமான ஒரு இது இருக்கும். யாரும் இப்போ உயிரோடு இல்லை, பட் ஐ எம் ஸோ கிளாட் ஆல் த த்ரீ டைரக்டர்ஸ் பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார், பாலு மகேந்திரா சார், மூணு பேர் கூடயுமே நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அட்லீஸ்ட் ஃப்ரேம் ஷேர் பண்ணியிருக்கேன். பாரதிராஜ் சார் இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிய கூட தெரியாது, ஓல்டு கெட்டப் பண்ணியிருக்கேன் நான், புதுநெல் புதுநாத்தன். ஓகே, அது வந்து தலைவாசல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. ஆமாம், அதில் வந்து ஒரு வாத்தியாரோட வைஃப் கேரக்டர், நான் வந்து ஆக்சுவலாக ஹீரோயின் கேரக்டருக்காக தான் நான் போயிருந்தேன். ஓகே, உத்ரான் அவங்க தான் நடித்தாங்க, அவங்களோட ஆக்சுவல் நேம் வேற எதுவும் அஸ்வினி. அந்த கேரக்டருக்கு போனப்போ நான் வந்து ராதா, ஆக்ட்ரஸ் ராதாவோட தம்பி வந்து அதுல ஹீரோ, நான் பயங்கர டாலா இருந்தேன், அவரு ஷார்ட்டா இருப்பாரு. சோ அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ண, சார் உங்க படத்துக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி போறதுன்றது வந்து சரியா வராதே அப்படின்னப்போ, ஒரு ஓல்டு கெட்டப் இருக்கு பண்றேன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது ஒரே ஒரு சீன், அது ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு, அப்போ ஒவ்வொன்றும் அலறி அழகணும் அவ்வளோதான். மேபி அவருடைய இன்ட்ரொடக்ஷன் வச்சுக்கலாம் நம்ம, அவரோட கை அவருக்கே தெரியாது என்ன, ஏன்னா அவருக்கு என்னுடைய பேரும் தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. இந்த ஆர்டிஸ்ட்டு ஓகே சார் வந்திருக்காங்க, இந்த கேரக்டருக்கு வேணுமானு சொல்லி நான் பண்ணேன், அவ்வளோதான். இல்லை அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கீங்களா அவரை? அப்போ அதை பற்றி மீட் பண்ணதில்லை அதுக்கப்புறம் அவரை நீங்கள்? ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை சீரியல் வந்து ஒரு ஒரு அகைன் ஒரு வரது நல்ல பாருங்க, அது கூட பாருங்க எனக்கு வந்தது பானுப்பிரியா பாதி இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரீஎன்ட்ரி தான் இந்த கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அதுலேயும் ஒரு செக் வச்சாங்க, நீங்கள் ஆல்கஹாலிக்காக ஆகணும், குடிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், குடிக்கிற மாதிரி டெலிவிஷன் இல்லையா எப்படி செட் ஆகும், அப்புறம் அதை யோசிச்சு நான் சொன்னேன், இல்லைம்மா நீ இனிஷியலாக நீ ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்ப, உனக்கு ஒன்றுமே தெரியாது, உன் ஹஸ்பண்ட் வந்து உன்னை வந்து குடிக்க வச்சிருவார், அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுவார், அவருக்கு பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஸோ நீ அவர் கூட போய் போய் நீயும் வந்து அது உனக்கே தெரியாமல் நீ அடிக்ட் ஆகிடுவேன், பிடிக்காமல் போய் அப்படி அடிக்ட் ஆகிடுவேன் அப்படின்றது தான் அது கதை. அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு, அந்த கேரக்டர் நல்ல வரவேற்பு வந்தது. அதில் வந்து நான் இன்னோசென்ட்டாக நடித்தது வந்து ஆல்கஹாலிக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அப்படி டியூன் ஆயிருக்காங்க அந்த அளவுக்கு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவாக ஒரு ஒரு பொம்பளை குடிக்கிறாளா, ஒரு பொம்பளை குடிக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுறாளா அப்படின்றப்போ அது ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ அது நான் வந்து அக்கம் பக்கத்தில் பார்த்துருக்கோம்ல, குடிக்காரங்க எப்படிலாம் நடந்துப்பாங்க, அந்த எப்படி தள்ளாடிட்டே நடந்து வருவாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, எப்படி பேசணும். ஸோ எனக்கு கொடுத்த அந்த பார்ட் வந்து நான் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணேன். மூவிஸ் கதை கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படி, இப்போ வகையின் அதில் பார்க்கலாமா அவங்கள சினிமாவில்? மூவிஸ் வரும், சில கதைகள்லாம் சொல்கிறாங்க, பட் இன்னும் நிறைய பேருக்கு நான் மூவிஸ் பண்ணுறதில்லன்னு ஒரு ஒரு இருக்கு. அவங்க டெலிவிஷன்லயே பிஸியா இருக்காங்க, அவங்க எப்போ ஹைதராபாத்லயே இருக்காங்க,
எந்த ஆர்டிஸ்டும் எந்த ஊர்லேயும் ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. மை ஹோம் இஸ் கொச்சின். நம்ம அங்கேருந்து நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போகிறோம். பட் படங்கள் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அவங்க ஷீ இஸ் வெரி பிஸி, ஷீ இஸ் ஓகே வித் டெலிவிஷன் சீரியல்ஸ். அவங்களாவே கதை பின்னி எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. கதை திரைக்கதை வசனம் எல்லாம் அவங்களே எழுதி கம்ப்ளீட் பண்ணி மணக்கமும் போட்டுறாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நான் ஸோ அந்த சமயம் வந்து இப்படி தான் கேரக்டர்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஸ்கோப் இல்லை. வேறு நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்காது அந்த ஸ்கோப், கிடைக்காது. ரொம்ப ரேர்லி தான் ஒரு ரேவதி பண்ணுறாங்களோ ஒரு ராதிகா மேம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பண்ணால் ஒரு நல்ல கேரக்டரை உடனே அவங்கள தான் தேடுவாங்க. ஆ, விசித்ரா நல்ல கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு தேட மாட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் நிற்கிறது கிளாமர், அதுதான் நிற்கும். ஸோ அது வந்து உடைக்கிறோம். அதுதான் எனக்கு சூப்பர். இனி இந்த ரவுண்ட்ல படைக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். விகடன்ல வந்து என்னை இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நோ ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் விகடன். புக் எல்லாம் பார்த்து பார்த்து தான் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன், தெரியுங்களா? ஆனந்த விகடன் படிக்காத நாளே கிடையாது. அப்படியா? ஓ சூப்பர். அது ஜூனியர் விகடன் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். அது படிச்சு படிச்சு தான் தமிழ் நல்லா பேச எழுதலாம் தெரியும். ரொம்ப சிறப்பா பேசுவீங்க நீங்க சொல்லும் போது. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ். ரெட் ஜாயின் மூவிஸ் வழங்கும் செல்லா ஐயாவோ இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடித்துள்ள கட்டாகுஸ்தி வரும் டிசம்பர் 2 முதல் உலகெங்கும் திரையரங்குகளில்.